வணக்கம். போன பதிவில் நம்ம துளசி மாடம் தோன்றிய கதைகளை பார்த்தோம். புராண கதைகளில் சொல்லப்பட்டிருக்கிற துளசி மாடம் தோன்றிய சம்பவங்கள். இப்பொழுது இந்த துளசி மாட வழிபாட்டால் விஷ்ணுவின் பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்வில் ஒவ்வொருவருக்குமே ஏற்றம் உண்டாகும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மேலும் ஆன்மீகம் சார்ந்து மட்டுமல்லாமல் மருத்துவ ரீதியாகவும் சளி, காய்ச்சல், இருமல் போன்ற நுரையீரல் பிரச்சனைகள் போன்ற அனைத்து நோய்களையும் குணப்படுத்த இந்த துளசியானது பயன்படுகின்றது. எனவே துளசி வழிபாடு வைத்து வீட்டில் வழிபடுவது என்பது சிறந்த பலன்களை தரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. துளசி மாடத்தில் மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்கரித்து தினமுமே வழிபடுவது தொன்று தொட்டு வரும் ஒரு பாரம்பரிய பழக்கமாக உள்ளது. துளசி விவா என்பது ஒரு முக்கியமான பூஜையாகும். எனவே துளசி மாடம் வைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அறிந்தப்படுகின்றது. திருமண தடைகள், தம்பதிகள் ஒற்றுமை போன்ற காரிய சித்திகளுக்கு துளசி மாட வழிபாடு என்பது மிகவும் சிறப்பானதாகவே உள்ளது. மேலும் உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகவும் லக்ஷ்மி கடாட்சம் பெருகவும் துளசி மாட வழிபாடு செய்வது என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது. சுமங்கலி பெண்கள் ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையன்று துளசி மாட வழிபாடு செய்வது நல்ல பலன்களை தரும். திருமண தடைகள் உள்ளவர்கள் கூட துளசி மாடம் வைத்து வழிபடுவதன் மூலம் அந்த தடைகள் நீங்கும் என்பது புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகி ஐஸ்வர்யம் பெருகவும் லக்ஷ்மி தேவியின் அருள் பரிபூரணமாக கிட்டவும் விஷ்ணுவின் பரிபூர்ண அருள் கிடைக்கவும் துளசி மாட வழிபாடு என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. இவ்வாறு துளசி மாட வழிபாட்டை உங்கள் வீட்டில் தினமும் நெய் தீபமோ அல்லது எண்ணெய் தீபமோ போட்டு வழிபடுவது மிகவும் நல்லது. தினசரி கோலமிட்டு மலர் அலங்காரம் செய்து தீபம் ஏற்றி செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் பூஜை செய்து சிறந்த நல்ல பலன்களை வீட்டில் நாம் பெற முடியும். எனவே மருத்துவ ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் துளசியின் பயன்பாடு என்பது மிகவும் முக்கியத்துவம் உள்ளதாக இருக்கின்றது. அன்பர்களே, இந்த செய்தியை கிடைத்து பயன்பெறுங்கள். மீண்டும் நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.